Assalamu alaikum friends and welcome back to my channel Raseeth Vlogs. இன்னைக்கு நம்ம prawn gravy எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம் வாங்க. இப்போ கிரேவி பண்றதுக்கு முன்னாடி prawns எல்லாமே வந்து நம்ம clean பண்ணனும். சோ அந்த procedureக்காக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மஞ்சள் வந்து நல்லா வந்து soak பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் வந்து soak பண்றதுனால அதுல இருக்க bad smells எல்லாமே வந்துட்டு போயிடும். So, அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி போட்டு நல்லா வந்து ஒரு 5ல இருந்து 6 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் கிரேவி வந்து வடச்சட்டில வந்து பண்ண போறேன். சோ அதுக்காக வடச்சட்டியை வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. ரெண்டு பட்டை அது கூட ஒரு கிராம்பு வந்து சேர்த்திருக்கேன். ரெண்டுமே எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக வதங்கினா போதும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கியிருக்க 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி இலையுமே வந்துட்டு கீழ் போட்டு அதையுமே வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை வந்துட்டு இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். ப்ரான்ஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம தண்ணி வந்து சேர்த்துட வேணாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது எல்லா மசாலாவுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் சீரகத்தூளுமே வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே வந்துட்டு வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம். ப்ரான்ஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அது கூடவே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு உப்பு உரப்பு எல்லாமே வந்து நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இதுக்கப்புறம் தோசை இட்லிக்கெலாம் வந்து இந்த ப்ரான் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.